அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவின் எச்சரிக்கையையும் மீறி அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார் இன்னும் சில வாரங்களில் பதவியிலிருந்து விலக போகிறார் டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஜனவரி இருபதாம் தேதி ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார் ட்ரம்ப்பின் பதவிக்காலம் முடிய இன்னும் இருபத்தி இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய மசோதாக்களில் ட்ரம்ப் கையெழுத்திட்டு வருகிறார் அண்மையில் கொரோனா தடுப்பு நிதி மசோதாவில் கையெழுத்திட்டார் அதனைத் தொடர்ந்து சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி தலாய் லாமாவின் அடுத்த வாரிசை அதாவது அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுப்பதற்கான திபெத்தியர்களின் உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் இது திபெத்திய அரசாங்கத்தின் நாடு கடத்தப்பட்டவர்களால் திபெத்திய மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் நீதிக்கான சக்தி வாய்ந்த செய்தி என திபெத்தியர்களால் பார்க்கப்படுகிறது அமெரிக்க நாடாளுமன்றம் கடந்த வாரம் திபெத் கொள்கை மற்றும் ஆதரவு சட்டத்தை நிறைவேற்றியது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தனது நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடும் முயற்சி என சீனா எச்சரித்திருக்கிறது அதை கண்டுகொள்ளாமல் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திபெத்தின் முக்கிய நகரமான லாசாவில் ஒரு அமெரிக்க துணை தூதரகத்தை நிறுவ வேண்டும் பதினான்காவது லாமாவிற்கு வாரிசை தேர்ந்தெடுப்பதற்கும் திபெத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் திபெத்தியர்களுக்கு முழுமையான உரிமை உள்ளதாக இந்த சட்டம் வலியுறுத்துகிறது